யாருன்னா ஒருத்தராது படிக்க வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கிருக்கலாம், ரெண்டு பேருமே இல்லை. வரக்கூடாது. You are learned. You learned about life. ரொம்ப கஷ்டமா இருக்கு bro. டெய்லி நைட் அழுற. ஆடா விஜய் அழக்கூடாது, அழக்கூடாது. ஏய் ஏன் அழக்கூடாதுடா விஜய்? ஏறும் கேம் வச்சான்னு தெரியுற. நிஜமான வாழ்க்கையில சிரிச்சதே இல்ல. நீ பெருசா செய்யப்படா. யூ லேர்ன் செவரல் திங்ஸ். நெருப்புல விழுந்த கத்தி மாதிரி. இன்டர்வியூ. ஓகே இப்ப கேக்குதாடா? பேர் என்ன? என் பேர் பிரசாந்த். அப்படியா? அப்புறம் ஏன் விஜய் வச்சிருக்க? என் பேர் எங்க அப்பா கிட்ட. அம்மா புரியல புரியல. பேர் பிரசாந்த் ப்ரோ. எங்க அப்பா வச்ச பேரு. எங்க அப்பாவுக்கு வந்து பிரசாந்த், அம்மாவுக்கு வந்து பேரோ. ஒரு நடிகர் பேர் ரெண்டுமே அது. ஆமா. ஓ அம்மா அப்பா விஜய் பிரசாந்த். உங்க அம்மா உங்க அப்பா சின்ன வயசுல தெரிஞ்சுட்டாங்க ப்ரோ? ரெண்டு பேருமே சின்ன வயசுல தெரிஞ்சுட்டாங்க. ஐயோ எனக்கு நான் சின்ன ஸ்டோரி என்ன முதல்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல இருந்து சொல்றேன். எனக்கு ஒன் ஏஜ். ஏன் விட்டு விட்டு கேக்குது? அதுக்கப்புறம் எனக்கு அப்பவே பிடிக்காது ஒரு எயிட் இயர்ஸ் அப்பப்போ வந்து பாத்துட்டு போங்க. என்ன மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க பெரியம்மா வீட்டுல வந்து அவன் பையனை மட்டும் அவங்க பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. அப்பதுல இருந்தே அந்த இஷ்யூ எல்லாம் இருந்தது. எங்க பெரியம்மா வந்து எங்க அப்பா கூட பேசுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு 11 ஏஜ் இருக்கும்போது வந்து எங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன் நாங்க. அப்போ வந்து எங்க அப்பா கிட்ட கூட்டு அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. சரி அங்க போய் பாத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுல வந்து நானும் எங்க அக்கா ரெண்டே பசங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆச்சுல அவங்களுக்கு. எங்க அம்மாவுக்கு ரெண்டே பசங்க. ஒரு நான் வந்து சிக்ஸ்த் வந்து படிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு 6 வருஷம் எங்க பெரியம்மா வீட்லயே போயிடுச்சு. எங்க பெரியம்மா வீட்லயே ஒரு 6 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க பெரியம்மா வந்து எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி கூப்பிடுவாங்க பையனை பாக்கணும் அப்படின்னாங்க. அப்ப வந்து எங்க அக்கா நானு பெரியம்மா எல்லாருமே சரி பாத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்க அப்பாக்காக கிளம்பணும். எங்க அப்பா பாத்துட்டு அங்க போனதுக்கு அப்புறம் வந்து எங்க அவங்க எல்லாம் நல்லா பேசுவோம். அவங்க ஏன் பெரியம்மா வீட்டுல எங்க அப்பா கூட இருந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி எங்க அப்பா கூட இருந்தாலும் சொல்லிட்டு எங்க அப்பா கூட இருந்துட்டே இருந்தோமா. அப்புறமா தான் தெரியும் எங்க அப்பாவும் இன்னொரு மேரேஜ் பண்ணினாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவங்களையும் தங்கச்சின்னு கூட சொல்றாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல அங்க. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது. சரி அதுக்கப்புறம் பாட்டி அங்க வந்து கன்னடா மீடியம் கிடையாது. நான் இங்க வந்து இங்க பெங்களூர்ல படிச்சது வந்து கன்னடா மீடியம். வரைக்கும் படிச்சேன். அங்க வந்து தமிழ் மீடியமா. சரி தமிழ் ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டாங்க. எனக்கு வந்து தமிழ் சுத்தமா படிக்க தெரியாது. வெறும் பேச மட்டும்தான் தெரியும். தமிழ் அவ்வளவா படிக்க தெரியாது. சரி அங்க போன உடனே நான் சிக்ஸ்த் படிச்சிருந்த பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்டாங்க. தமிழ் கத்துக்கிற வரைக்கும் 1 இயர் ஃபுல்லா படிச்சு தமிழ் நல்லா சரளமா படிக்க கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டைரக்டருக்கு பெரிய வயசா இருக்குல்ல நேரம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் போட்டாங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டே ஓரளவுக்கு நல்லா படிச்சு ஏதோ இங்கிலீஷ் ஏதோ ஓரளவுக்கு தான் தெரியும். அப்படியே போயிட்டே அந்த லைஃப். அப்போ வந்து எனக்கு வந்து பேட்மிண்டன்னா ரொம்ப பிடிக்கும். பேட்மிண்டன்ல வந்து ஸ்கூல்ல அப்பப்போ இது நடத்துவாங்க. சிக்ஸ்த் செவன்த் எல்லாம் படிக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷமா போச்சு. அந்த வாழ்க்கை ஒரு மாதிரி போயிட்டே இருந்ததா. சரி அதுக்கப்புறம் அப்பா வந்து டெய்லி நைட் ஆனா 12 மணிக்கு எனக்கு குடிச்சு வந்து எதுக்கு உங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணா நான் கல்யாணம் அப்படின்னு டெய்லி வந்து நைட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஹேட்டர்ல அப்பா விட்டு வந்து பாட்டி கூட இருக்க ஆரம்பிச்சேன். பாட்டி நல்லா பாத்துப்பாங்க. பாட்டி கூட இருக்க ஆரம்பிச்சு. அப்ப வந்து அப்பா வீட்டுல வந்து பாட்டி கூட இருக்க ஆரம்பிச்சு. பாட்டியும் எப்படி சொல்லணும்னா ரொம்ப எல்லாம் பாசனம். ஏன்னா பாட்டி 7 பசங்க இல்ல ஏதோ ஓரளவுக்கு தான் ஏதோ மூத்த பையன்றதுனால ஏதோ ஓரளவுக்கு பாத்துருக்கும். பாட்டி ரொம்ப எல்லாம் இருக்காது. ஸ்கூல் வந்து அப்ப வந்து எயித்துன்னு நினைக்கிறேன் எயித்து தான் பேட்மிண்டன் போட்டி ஒரு 22 பேரு
இருபத்தி ரெண்டு டீம் வந்து இருந்தது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேட்மிண்டன்ல வந்து ஜெயிச்சு ஒரு கப் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து ரெண்டு ரெண்டு பேர் டீம். அதுல வந்து ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தூக்கி வச்சு கொஞ்சாடுறாங்க பேரலா அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒரு தாட் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷம் பார்க்கும் போதே எனக்கு கண்ணுல தண்ணி வந்து சரி எங்க பாட்டி கிட்ட எடுத்துட்டு போய் அந்த கப்பை கொடுத்த பாட்டி நான் இன்னைக்கு ஜெயிச்ச பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பி குப்பையில போடுவாங்களாம். மனசையும் அடைஞ்சிட்டேன் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு டேலண்ட் எல்லாம் தூக்கியே போட்டாங்க. அப்போ வந்து கரெக்டா ஹீட் படிக்கும் போது 16 17 16 ப்ரோ 14 14 கோவத்துல தக்குன்னு குத்திட்டாங்கட்டியும் வீசிங் ப்ராப்ளம் போலக்குது அவனுக்கு. மூச்சு அப்படியே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு 6 நாள் வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஓட்டு வெளியே வெளியேன்னு வெளுத்து அங்கேயே இருக்க விடாம அப்புறம் அவங்க பாட்டி கூட்டுனு போயிட்டு பாண்டிச்சேரியில விடாங்க. பாண்டிச்சேரியில போய் ஒரு கார் மெக்கானிக் பைக் மெக்கானிக் ஷெட்ல போய் சேர்ந்த. அங்க ஒரு 6 மந்த் வேலை பார்த்தேன் பைக் மெக்கானிக்ல. ஒரு நல்லா வேலை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து பைக் மெக்கானிக் வந்து வெறும் காரு பைக் வைக்க போயிடுவாரா காசெல்லாம் ஆடே ஆட்டே போடுறது எப்படின்னா நானே நான் என்ன சம்பாதிக்கணும் அது வந்து பாதி தான் கொடுப்பேன் பாதியத்துக்கு பாக்கில வச்சுவேனா. ஏ என்னடா காசு ரொம்ப கம்மியா வருது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. நான் என் சம்பளம் கொடுக்கலாம்லண்ணா சம்பளம் வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசம் வந்து சம்பளம் இல்லாம தான் வேலை பார்த்துருவாங்க எங்க போனாலும். அது மைக் மெக்கானிக் இல்ல நம்ம கத்துக்க தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரு இல்ல நீ இருந்தா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பிச்சுட்டாங்க. மறுபடியும் எங்க அத்தை எடுத்துன்னு மறுபடியும் சென்னைக்கு விட்டு சென்னையில வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 3 வருஷம் கார் மெக்கானிக் வேலை பார்த்தேன். நல்லா வேலை பார்த்துருந்தேன். 4000 ரூபாய் சம்பளம் வெறும் சம்பளத்துக்கு மட்டும்தான் எங்க பாட்டி சம்பளம் மாசம் ஆனா சம்பளம் எடுத்துட்டு போய் கையில கொடுக்கணும் அவங்களுக்கு 1 ரூபாய் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கையில 1 ரூபாய் இருக்குது. 4000 ரூபாய் தான் சம்பளம். அந்த சம்பளத்தையும் ஒரு 500 ரூபாய் 100 ரூபாய் கூட எடுக்க முடியாது. 10 ரூபாய் 20 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அது சின்ன பையன் மாதிரி ட்ரீட் அவ்வளோ. அத 10 ரூபாய்க்கு எடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அப்புறமா அங்கேயும் இருக்க பிடிக்கல. ஏன்னா பேரு பணத்துக்காக மட்டும்தான் பாக்குறாங்க. 1 ரூபாய் கூட நம்ம கையில கொடுக்க மாட்டேனாங்க. அப்பா வருவாரு டெய்லி வந்து வந்து கஷ்டமா இருக்கும். அங்க இருந்து பெங்களூர் வந்துட்டேன். எங்க அக்காவுக்கு பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் எங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுருந்தாங்க. அங்கேயும் போனா சரி இருக்காது அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. சரி ஏதோ சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் கொஞ்சமா கையில இருந்தது. ஒரு ரூம் பார்த்தேன். அப்புறம் இங்க அப்புறம் சென்னையில இருந்து பெங்களூர் வந்துட்டேன். அப்ப வந்து கன்னடா அவ்வளவா தெரியாது. ஏன்னா ரொம்ப வருஷம் அங்க நின்றுட்டேன்ல கன்னடா வந்து அவ்வளவா தெரியாது. இங்க வந்து மெக்கானிக் வேலை கேட்டு பார்த்தேன் யாரும் கொடுக்கல. ஏன்னா தமிழ் பையன்ல மெக்கானிக் வேலை அவ்வளவா கொடுக்கல எங்க பெங்களூர்ல அவ்வளவு சீக்கிரம் நம்மள யாரும் தெரியும் சொல்லிட்டு ஏதோ ஒரு இருக்கிற வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் கிடைச்சது. அப்படி ஸ்கூல்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சு அங்கிருந்து ஏதோ ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே அங்கேயே அந்த நான் வேலை செஞ்சிருந்த இடத்துல சூப்பர்வைசர் மாதிரி ஒரு 7 பேர் வச்சு வேலை வாங்குற மாதிரி அவருத்தர் ஒரு நல்ல மனுஷர் நல்ல வேலை அவரை பிடிச்சி ஏதோ இங்கிலீஷ் எல்லாம் ஓரளவுக்கு பேசி அவர்கிட்ட இருந்து அந்த சூப்பர்வைசரிங் வேலை கிடைச்சது. அப்படியே அங்கிருந்து ஒரு 10,000 சம்பளத்துக்கு மாறினேன். அப்படியே கொஞ்சமா மாறிட்டே இருந்தேன். ஆனாலும் ஒரு ஏக்கம் அம்மா கிட்ட போனாலும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களும் செகண்ட் மேரேஜ் பண்ணி அப்பா கிட்ட போனாலும் அவங்க ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணாங்க. ஆனா ரெண்டு பேரும் அவங்க மேரேஜ் பண்ணி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா எங்களை மட்டும் வாலிபர் நடுறோம். யாருன்னா ஒருத்தராது படிக்க வச்சு ஒரு பெரியால ஆக்கிருக்கலாம். ரெண்டு பேருமே இல்ல வரக்கூடாது. you learned about life. ரொம்ப கஷ்டமா இருக்கு bro. டெய்லி நைட் அழுற. ஆட விஜய் அழக்கூடாது அழக்கூடாது. டேய் ஏன்னா அழக்கூடாதுடா விஜய். கேம் மட்டும் bro தெரியுற. நிஜமான வாழ்க்கையில சிரிச்சதே இல்ல. ஆட யூல் நீ பெருசா செய்யப்படா. you learned several things. நெருப்புல விழுந்த கத்தி மாதிரி. ரொம்ப கஷ்டமா இருக்கு bro. யாராவது ஒருத்தராவது இருந்து காப்பாத்தேன் bro. நெருப்புல விட்டானு. ஆட நீதாண்டா ஜெயிப்ப அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நீதான் ஜெயிப்ப ஐய அழக்கூடாது. இதுக்கெல்லாம் யாரு அப்படின்னா பார்த்தா நானும் இங்க தனியா தானே இருக்கேன்.
ஒரு நாள மடியில படுத்து ஆள மாட்டோம் எல்லாருக்கும் அமைஞ்சிராது ஓகேவா. சோ அதனால இனிமேல் என்ன பண்ண போறதுதான் முக்கியம். படிக்க வச்சு பண்ணி விட்டு போயிருப்பேன்ல ப்ரோ. கிடையாதுடா இதுக்கு எதுக்கு நீ வந்து நீ ஏதாவது பண்ணி ஏதாவது தப்பா போயிருந்தா பரவாயில்ல. நீ தான் எதுவுமே பண்ணாம நீ நல்லா தானே இப்போ நீ ஜெயிக்கிற இடத்துல தானே இருக்க. நீ எவ்வளவு எஃபர்ட்ல ஜெயிச்சிருக்க எவ்வளவு பணம் ஜெயிச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். Don't worry da idu oru happy da bro ana ana ullukulla happy ah illa bro adu adu vandu nee nenachikiradhu da andha mari kashtama irukku bro night alla nejama thaniya kannila thanni varumbodhu kuda todachu vidu oru aal illiye dei yaar todachila vidamaatanga da purinjiko please get into practical life. onnoda idha nee da paathukonu Vijay eppovume see onnu purinjiko na unakku onne onnu solitharen. இங்க எல் நீ மட்டும் தனி இல்லை நாங்களும் தனியாக தான் இருக்கோம். மீ ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி கிடையாது. ஆனால் அதனால ஒன்றும் தப்பாக போயிடாது. நீ வாய்ஸ் போயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் போயிடுச்சு. சரி விடு விடு நீ ஆளாமல் இருந்தாவே போதும். எனக்கு நீ ஏதாவது ஹாப்பியாக ஸ்டோரி சொல்லிட்டு பார்த்தா பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்துட்ற. பட் ஆனால் வா ஜெயிச்சிடலாம் விஜய் கவலைப்படாத. ஜெயிக்க முடியுது ப்ரோ எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே பேட்மிண்டன்ல ஏதாவது ஒரு டேலண்ட கொண்டு வரணும்னு எவ்வளவு அந்த டைம்ல யாருமே இல்ல எனக்கு பேட். ஆனா அந்த டைம்ல வந்து ஒருத்தராது கை கொடுத்து தூக்குறதுக்கு நீ நல்லா ஆடுறடா நீ இதுல எதனா ஒண்ணு பண்ணலாம்டா அப்படின்னு அன்னைக்கு வந்து சொல்றதுக்கு யாருமே இல்ல ப்ரோ. படிப்பும் போயிடுச்சு ஏதோ ஒரு மெக்கானிக் வேலை செஞ்ச அந்த மெக்கானிக்கல்லையும் ஓரளவுக்கு காசு இருந்தது அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம பேங்க். சரிடா சரி 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 நீ இப்ப யூடியூப்ல ஜெயிச்சுட்டு பெரிய ஆள் ஆயிட்டு என்ன பண்ண போற கண்ணீர்ல கரைஞ்சு போயிரும். அழுந்துட கூட கூடாது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவனால நெக்ஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் போக முடியும். ஆமா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் எந்த ஒரு வர்க்ல ஒன் மர்ஸ் யாருமே ஸ்கூல்ல எல்லாருமே நீ நல்லா அவரோட நல்லா அவரோட சொல்றாங்க எப்ப பார்த்தா எங்க பாட்டி போயிடும் ஒரு அப்படின்னு சொல்லி சொல்லியே ஃபுல்லா மட்டும் தட்டிட்டாங்க ப்ரோ. அந்த வாழ்க்கையில இருந்து மீடவே முடியல ப்ரோ. வெறும் ரியல் வேர்ல்ட்ல இருந்து வெளியே வர முடியல நடுவுல கோமாளி மாதிரி நாங்க தான் மாட்டினோம்.
எங்க அக்காவும் கல்யாணம் பண்ணி அவங்க பாட்டு போயிட்டாங்க என்னன்னு கூட கேக்குறதுல ஏதோ ஒரு ஒரு ஆறு ஆறு தெரு தள்ளிதான் இருக்கிறாங்க வந்தா என்னன்னு கேட்பாங்க போயிடுவாங்க அவ்வளவுதான் லைஃப்ல ரொம்ப அழுதுட்டேன் ப்ரோ இதுக்கு அப்புறம் அழுவே கூடாதுன்றேன் இல்ல 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 see don't worry நீ வந்து உன்னோட செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் don't worry உனக்கு தெரியும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணவே கூடாது அப்படினு so don't worry அந்த டைம்ல வந்து நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ படிக்க வைக்கிறது கூட ஆள் இல்ல ப்ரோ வெறும் கவர்மெண்ட் சொல்லிட்டு நீ கிளம்பி கோயம்புத்தூர் வரதுனா கூட வந்துரு எந்த ஊர்டா பெங்களூர்ல தான் போறேன் மெஜஸ்டிக்ல இல்லடா அதுல இருந்து அங்க தானா ஆ சொன்னனே இந்த ஃபுல்லா நீ நீ வசந்த் இவங்க எல்லாரும் வந்து ரூம் எடுத்து தாங்க போறாங்க நீ அங்க பேசாம நீ அங்க வந்துரு கோயம்புத்தூர் வந்துரு நீ ஏன் தனியா இருந்துட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது நினைச்சிட்டே இருக்க ஒன்றும் இல்லை ப்ரோ அந்த சின்ன ஃபீல் தான் நைட் படுக்கும்போது மட்டும்தான் தூக்கம் வராது மற்ற டைமில் கேம் வந்தால் அதெல்லாம் ஜாலியாகவும் ஆமாம் நான் பார்க்குறேன் ஆன்லைனில் தான் அந்த அந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ கேமில் வந்தால் மறந்துடுறேன் பட் தூங்க போகும்போது ரொம்ப வலிக்குது ப்ரோ ஏன்டா என்ன மட்டும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு டேய் சி 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 நீ வந்து மாற்றணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் ப்ரோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மறந்துடணும் அந்த இதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் நான் எப்ப டிஸ்போஸ் போயிட்டு இருக்கேன் வாழ்க்கையில நிறைய இடத்துல தோத்துட்டேன் ப்ரோ டேலண்டையும் பேஸ் பண்ணல படிப்பையும் பேஸ் பண்ணல எல்லாத்தையுமே என்ன இலக்காரமா பார்த்து வெளியவே தள்ளி விட்டாங்க ப்ரோ எல்லாருமே